Hello, weebles. பல திரைப்படங்களில் கதாநாயகனா நடித்து கூட இன்னும் மக்கள் மத்தியில் பிரபலமாகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சில பேர் மட்டும்தான் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தாலும் கூட தக்குன்னு மக்கள் மத்தியில் பிரபலம் அணிஞ்சிருவாங்க அந்த மாதிரியான நடிகர்களும் இருக்காங்க அந்த வரிசையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகர் தான் கல்லு சிதம்பரம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியாகி மக்கள் மதியில் பிரபலமான ஒரு படம் தான் அம்மன் இந்த திரைப்படமானது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் அன்றைய காலகட்டங்களிலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான ஒரு திரைப்படமும் கூட இந்த திரைப்படத்துக்கு அதிகமான கிராஃபிக்ஸ் காட்சிகளும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் ரொம்பவே அதிகம் இந்த திரைப்படமானது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது தமிழ் மட்டும் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு டப் செய்யப்பட்டு பல மொழிகளில் வெளியிடப்பட்டதுனே சொல்லலாம் இந்த அம்மன் திரைப்படத்தை பிரபல தமிழ் இயக்குனரான கோடி ராமகிருஷ்ணன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கினாரு இந்த திரைப்படத்தில் எல்லா கேரக்டர்களுமே தங்களுக்கு கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களை அற்புதமாக நடிச்சிருந்தாங்க அதுவே இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த திரைப்படத்தில் அம்மன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்க ரொம்பவே ஆக்ரோஷமாக கண்களை உருட்டி அம்மன் கோவப்பட்டால் எந்த அளவுக்கு கொடூரமாக இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி அமைதியாக சாந்தமாக பேசக்கூடிய ஒரு பெண்ணாகவும் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் நடிகை சௌந்தர்யா வடிவு கரசி உட்பட பலரும் நடிச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட கேரக்டரை சிறப்பாகவே செஞ்சிருந்தாங்க அதுல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவர் தான் நடிகர் கள்ளி சிதம்பரம் ஒரு மாதிரியான கண்களும் ஒல்லியான தோட்டத்தோட இருக்கக்கூடிய இவர் அந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரங்களையும் அதுவும் சில காட்சிகள் மட்டும்தான் நடிச்சிருந்தாரு இந்த திரைப்படத்தின் மூலமா கள்ளி சிதம்பரம் அவர்கள் மிகப்பெரிய புகழ் பெற்றாங்க சொல்லலாம் இந்த திரைப்படத்துல குழந்தையாக உருமாறி வந்த அம்மனை மூட்டையாக கெட்டி குளத்துக்குள்ளே தூக்கி போடுற காட்சியில் நடிச்சிருப்பார் திடீர்னு குளத்துக்குள்ளேருந்து கைகளில் அம்மன் உட்காந்து வரும்போது அதை பார்த்து இவர் ஆச்சரியப்படக்கூடிய காட்சிகள் இப்போ வரையுமே பலரது மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் கல்லு சிதம்பரம் அவர்கள் ஒரு பிரபலமான தெலுங்கு நடிகர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய நாடகங்களில் நடிச்சிட்ருந்தாரு அதுக்கப்புறம் தான் சில தெலுங்கு திரைப்படங்களில் வாய்ப்பு கிடைச்சது இவரோட இயற்பெயர் சிதம்பரம் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் முதலாக கல்லு அப்படின்ற திரைப்படத்தில் இவர் அறிமுகமானார் அப்போ இருந்து இவரை அனைவருமே கள்ளு சிதம்பரம் அப்படின்னு சொல்லி தான் அழைக்க ஆரம்பிச்சாங்க பெரும்பாலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார் இவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க இந்த தான் சில வருடங்களுக்கு முன்னாடி வயது மோப்பின் காரணமாக கள்ளி சிதம்பரம் அவர்கள் உயிரிழந்து போயிட்டாரு கள்ளி சிதம்பரம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தனக்கு கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை தத்ரூபமாக நடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் இப்பேற்பட்ட ஒரு நடிகர் உயிரிழந்தது ஒட்டுமொத்த திரையுலகுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம் இவரை பத்தின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்